வணக்கம் தான் உங்களுக்கு வீஸ் 360 பொங்கலாதமே எங்கள் ஊருக்கு வந்திருந்தேன் நேட்டிவ் பிளேஸ்க்கு. எங்கள் ஊர்லேருந்து இந்த தண்ணி தான் ஃபேமஸ்ஸு. இதிலே தொடர்ந்து போனால் ஒரு 800 மீட்டரில் வந்து யூ பிரிட்ஜுன்னு வரும். அங்கே வந்து செம்ம க்ரௌடாக இருக்கும். நான் ஃப்ரெண்ட்ஸோட வரல, ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எங்கள் அக்கா பசங்களாம் வந்துருந்தாங்க. ஸோ எல்லோரும் இங்கே ஜாலியாக குளிச்சுட்டு அங்கே இடத்துலேருந்து ஜாலியாக நாங்கள் சமைச்சிட்டு அங்கே போய் உட்காந்து சாப்பிட போகிறோம். இந்த தண்ணி எங்கேருந்து வந்துன்னு கேட்டிங்கன்னா, சாத்தனூர் டேம், அதாவது பிரிட்டிஷ் காலத்துலேருந்து கட்டின டேமு. ஸோ அங்கே தான் தண்ணி வந்து பொங்கலாக திறந்து விட்ருக்காங்க. எங்கள் ஊரோட ஸ்பெஷல் இதுதான். இங்கே இந்த காட்டிலேருந்து மான், சூரப்பழம், காரப்பழம், நாவப்பழம் ரொம்ப ஃபேமஸ்ஸு. உங்கள் ஊர் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் சொல்லுங்கள். இந்த இடத்துல நம்ம பைக்கில் காரில் வரணும் அப்படின்னா ஃபுல் ஆஃப் ரோடாக தான் இருக்க ரோடு. அந்த ரோடு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் காட்டுறேன், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதாங்க எங்கள் ஊர். நான் பைக் ஏற்றின ஸ்டேட் ஸ்டேட்டாக டிஸ்ட்ரிக்ட் டிஸ்ட்ரிக்டாக சுற்றின்னு இருப்பேன். ஆனால் அவங்கவுங்க ஊரில் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறதே கிடையாது. இந்த வீடியோவில் வந்து என்னுடைய ஊரில் வந்து என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். இந்த காடு வந்து பூமலை காடுன்னு சொல்லுவோம். போகிற வழி ஃபுல்லாக இழந்த மரமாக இருந்துச்சு. அங்கே நிறுத்தி தான் எங்கள் அம்மா வந்து இழந்த பழம் பொறுக்கினாங்க. சாப்பிட்டோம், சூப்பராக இருந்துச்சு. கொஞ்சம் பேக் பண்ணி எடுத்துக்கிட்டோம் வீட்டுக்கு. இந்த காட்டில் வந்து பூமலை காட்டில் வந்து நாவப்பழம், காரப்பழம், சூரப்பழம், சிறுங்கலக்காய், பெருங்கலக்காய், அந்த மாதிரி எக்கச்சக்கமான பழ வகைகள் இருக்கும். அது மட்டும் இல்லை, நிறைய விலங்கு இருக்கும். இவ தான் எங்கள் அக்கா, பேர் நிதிஷா. மான், நாங்கள் கிரிக்கெட் விளாடுவோம். இந்த காட்டுக்குள்ளே வந்து மான்லாம் வந்து குச்சி போயிருக்கு. நான் என் கண்ணால் ஒரடி பார்த்தேன். மான், உடும்பு, கீரிப்புள்ளி, யானை, பெரிய பெரிய மலைப்பாம்பு, பெரிய மலைப்பாம்புலாம் அங்கே இருந்திருக்கு. நிறைய பேர் ஃபோட்டோ எடுத்துருக்கோம் நாங்கள். இன்றைக்கி உங்கள் அதிர்ஷ்டம் பாம்பு தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பாம்பை காட்டுறேன். இந்த மாதிரி எல்லா விலங்கும் ஹாப்பியாக இருக்குங்க. நீங்களும் நம்ம அடுத்த ஊருக்கோ, அடுத்த டிஸ்ட்ரிக்கோ, அடுத்த ஸ்டேட்டுக்கோ, இல்லை இந்தியா விட்டோ போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஊரில் என்ன ஸ்பெஷல் அப்படின்ட்டு நம்ம சொன்னது அடுத்தவங்களுக்கு தெரியும். நம்ம ஊரில் இருக்க அழகை நம்ம தான் காட்டணும். எங்கள் ஊர் அழகை தான் இப்போ நான் உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். இந்த இடத்துக்கு நாங்கள் வந்து அடிக்கடி ஓடுவோம் சமைக்கிறதுக்கு, ஜாலியாக குளிக்கிறதுக்கு. வெயில் அடித்தா மண்டையில் செம்ம சூடாக இருக்கும். அப்படியே ஜாலியாக அந்த தண்ணியில் வந்து விழுந்து கிடப்போம் ஃப்ரெண்ட்ஸோட. பட் இந்த இடத்துல நான் ஃப்ரெண்ட்ஸோட வரல, ஃபேமிலியோட வந்ததுனால அந்த யூ பிரிட்ஜிலாம் போய் குளிக்க மாட்டேன். இந்த மாதிரி தான் டாட்டேஸ்லாம் எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. முன்னாடி பாருங்கள், ஜாலியாக சரக்கு அடிக்கிறதுக்கு, சிக்கன் சமைச்சு சாப்பிட்றதுக்கு யார் எந்த பிரச்சனையும் இருக்காதுங்க. சுகந்தரமாக இருக்கலாம். அங்கேயே குடிப்பாங்க, இங்கேயே வந்து குளிப்பாங்க, அப்படியே போய் சமைப்பாங்க, சாப்பிடுவாங்க, இங்கே தூங்குவாங்க. எல்லாமே இங்கே தான். இதுதான் மெயின் ஸ்பாட், யூ பிரிட்ஜ். இங்கே தான் வந்து நாங்கள் குளிப்புங்க. அந்த ஆலமரத்து விழுதுலாம் இருக்கும் மேலே, பெரிய ஆலமரம். அந்த ஆலமரத்து விழுதில் பிடிச்சின்னு போய் அப்படியே நாங்கள் ஊஞ்சாடிட்டே கீழே போய் தண்ணியில் குதிப்போம். நான் ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் அந்த பிளேஸ் தான் வந்து குளிப்புங்க. நான், கோகுல், மனோ, நிறைய பேர் இருக்கும். சதீஷன், அசோகன், அந்த மாதிரி எக்கச்சக்கமான ஃப்ரெண்ட்ஸு. காலையில் கிரிக்கெட் ஆடுவோம். 6:30 கிரவுண்டுக்கு போயிட்டு கிரிக்கெட் விளையாடிட்டு 11-12 மணிக்கு விளையாடுவோம். போய் சாப்பிடவே மாட்டோம், ஸ்ட்ரைட்டாக அந்த இடத்துக்கு தான் வருவோம். நடந்து வந்தால் ஒரு 3/4 மணி நேரம் எங்களுக்கு இந்த பிளேஸ்க்கு. ஜாலியாக இந்த இடத்துல வந்து குளிச்சுட்டு அதுக்கப்புறமா திரும்ப வீட்டுக்கு போய் சாப்பிட்டு திருப்பி கிரிக்கெட் விளாட வந்துடுவோம். ஆனால் இப்போ கிரிக்கெட் விளாட கூப்பிட்டா கிரிக்கெட் விளாட வரவும் மாட்டானுங்க. அப்படி கிரிக்கெட் விளாட வந்தால் விளையாட்டு கிரவுண்டு இருக்க மாட்டேங்குது. சிட்டிக்குள்ளே போனால் ஒரே கிரவுண்டில் 5-6 டீம் விளையாடுது. எந்த பால் எங்கே வருதுன்னே தெரியாது. இப்போ நம்ம குளிக்கிறதுக்கு ஒரு நல்ல ஸ்பாட்டு, சமைக்கிறதுக்கு ஒரு நல்ல ஸ்பாட்டு பார்த்து, ரெண்டு ஒரே இடத்துல இருக்க மாதிரி ஒரு ஸ்பாட்டை பார்த்துட்டு நான் வண்டியை நிறுத்திட்டு சமைச்சிட்டு குளிச்சுட்டு வரோம். அப்புறம் எங்கள் காட்டில் வந்து சூரப்பழம்லாம் ஃபேமஸ் சொன்னீங்களா, அந்த சூரப்பழம் இருக்குது, அதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். வாங்க, இப்போது எங்கள் இடம் நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு போய் பார்ப்போம். வாங்க, இந்த பிளேஸ் வந்து யாரும் இல்லைங்க. தண்ணி வந்து க்ளீனாக இருக்குது. சின்ன பசங்க ஜாலியாக குளிச்சு என்ஜாய் பண்ணுவாங்க. அந்த இடத்துல நம்ம வந்து சமைக்கலாம். பக்கத்தில் நல்லா இடக்குது, அங்கே கொஞ்சம் சாப்பிட்டுக்கலாம். இப்போ இந்த இடத்துல நம்ம குளிக்க போகிறோம். நான் குளிச்சுட்டு வந்து சமைக்கிறேன். இப்போ உங்களுக்கு எங்கள் அக்கா பையனை காட்டுறேன். இவன் தான் டிவேஷ். எங்கள் என்னோடய ப்ளூ பீஸ்ட் அங்கே தான் நின்றுருக்கு. என் தம்பி அவனோட எம்டி ஃபிட் நேரத்து வந்திருக்கான். எங்கள் ஃபேமிலியோடு இன்றைக்கி காட்டுக்குள்ளேருந்து சமைச்சி சாப்பிட வந்தோம். இவன் தான் டிவேஷ். எல்லாரும் நான் சொன்னேன்ல, எங்கள் ஊர் வந்து நிறைய பழம் இருக்குன்ட்டு. இந்த பழம் வந்து சூரப்பழம், செம்ம டேஸ்ட்டாகவும் இருக்கும், புளிப்பாகவும் இருக்கும், சாப்பிட சூப்பராக இருக்கும். இப்போ நான் சாப்பிட்டு காட்டுறேன் பாருங்கள். நீங்கள் யாரா அந்த பழத்தை சாப்பிட்ருந்தீங்கன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஜாலியாக அந்த காவாயில் வந்து குளிச்சுட்டு இருந்தால் அப்போ என் கால் வந்து ஏதோ ஒன்று கடிச்சிச்சு. என்னடான்னு பார்த்தா அந்த நண்டு. அதான் உங்களுக்கு பிடிச்சி காட்டலாமேன்ட்டு பிடிச்சி எடுத்து வந்து டப்பாக்குள்ளே போட்டேன். இப்போ நீங்கள் பார்த்துப்பீங்கன்னு நினைக்கிறேன் நண்டை. இப்போ இதை அப்படியே எடுத்துகிட்டு போய் நம்ம அந்த தண்ணிக்குள்ளே விட்டலாம். வாங்க, பாவம் அது ஹாப்பியாக இருக்கட்டும் தண்ணிக்குள்ளே. நண்டை இப்போ நம்ம தண்ணிக்குள்ளே விட்டாச்சு. இதுக்கு மேலே ஜாலியாக ஹாப்பியாக இருக்கும். இப்போ நம்ம அப்படியே போயிட்டு சமைச்சிட்டு சாப்பிடுவோம். ரொம்ப பசிக்குது, வாங்க. இல்லை நம்பர் இருந்தாலும் சொல்ல அப்படியே சொல்கிறேன். குட்டி குட்டி சொல்லணும். இது இங்கே தான் சமைச்சி சாப்பிட்டோம். என்னுடைய சாவி எங்கே இருக்குது? எல்லாம் அங்கே சாப்பிட்றதுக்காக உட்காந்துட்டு இருக்காங்க. என்னோட தம்பியோட MT-15 version 2 என்ன ப்ளூ பீஸ்ட் அங்கே நின்றுட்டு இருக்கு.
நல்லா இருக்கா மித்தோ? மித்தோ இங்க பாரு மித்தோ, நல்லா இல்ல? நல்லா இல்லையாமோ மாமா? வச்சுக்கோ, நல்லா இல்ல? அலசி குடுமா அப்படியே அந்த டப்பில. ஏய் சாதம் வாங்கிக்கோ. ஊத்தி ஊத்தி போடுறேன். எவ்வளவு முடிஞ்சு இங்க பாரு. எங்க அக்கா பையன் ஒரே அழுக, ஏன்னு கேட்டீங்கன்னா பப்ஜி விளையாண்டுமா, பப்ஜி விளையாண்டா மட்டும் தான் சாப்பிடணுமா. சாப்பிட்டதுக்கு அப்புறம் பப்ஜி கொடுக்கணும்னு, பப்ஜி கொடுத்ததுக்கு அப்புறம் ஆட்டம் போறத பாருங்க. அப்புறம் என் ஊர்ல வந்து இன்னும் நிறைய அழகழகான பிளேஸ்லாம் இருக்கு. இது வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு பிளேஸ் நான் சொல்லுவேன். ஃபுல்லாக மலை, காடு, காட்டுக்கு நடுவில் காவாக சுத்தமான தண்ணி, ஜாலியாக குளித்து முடித்தோம், சமைச்சாச்சு. இப்போ வந்து இங்கே சாப்பிட்டுட்ருக்கோம். நான் தான் சமைத்தேன், பட் எங்கள் மாமா பொண்ணு வந்து நல்லா இல்லைன்னு சொல்லிட்டா. நம்ம ஊரில் அழகு வந்து நமக்கு தெரியவே தெரியாது. நம்ம வெளியூர்லையோ இல்லை வெளிநாட்டுக்கு போனால் தான் நம்ம ஊர் அழகாக நமக்கு தெரியும். பக்கத்தில் தான் இருக்கும், அது அருமை நமக்கு தெரியாது. ஆனால் இப்போது வேறு என்ன இருக்குது, வேறு என்ன இருக்குது, தேடி தேடி போவோம். நம்ம சொந்த ஊரே நம்ம ரசிக்கணும். நம்ம சொந்த ஊரில் ரசிக்கிறதுக்கே நிறையா இருக்கும், பட் நமக்கு தான் தெரியாது. நீங்களும் உங்கள் சொந்த ஊரில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதோட நான் வீடியோ நம்ம முடிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சதா மறக்காத லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. பக்கத்தில் பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணி வெயிட் போயிடாதீங்க. உங்களுக்கு பாம்பு காட்டணும்னு சொல்லியிருந்தீங்களா, அதனால் பைக் எடுத்துகிட்டு வந்தால் நைட்டு 10 மணிக்கு பாம்பு கண்டிப்பாக வரும் ரோட்டில் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன ஒரு காட்டு பகுதியில் வந்தேன். பாம்பு அதே மாதிரி வந்துச்சு, கட்டுவரியாக பாம்புங்க, செம்ம விஷம். இதில் பாம்பு வந்து வேலையை பார்த்துன்னு ஓரமாக போயிடுச்சு. நான் என்னோடய வீட்டுக்கு போகிறேன். ஹாவ் எ குட் டே, பை, டேக் கேர், சீ யூ.